பாடசாலைகளில் கட்டுப்பாடுகள் அமலாகும்பதியில் இயங்கும் மாணவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது டொரண்டோவில் இயங்கும் ஆரம்ப பாடசாலைகள் கொரோனா தொற்றின் பின் தற்போது படிப்படியாக கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்து வருகின்றன இந்த நிலையில் கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இப்போது ஏற்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய இடைநிலை பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்கள் மதிய போசன இடைவேளையின் போது முகக்கவசங்களை அகற்ற வேண்டிய தேவை இருப்பதால் அப்போது சக மாணவர்களுடன் பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்புகள் தடை செய்யப்பட்டுள்ளன தற்போது இடைநிலை பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கப்படாத நிலையில் கண்ணாடி துறைகள் இடப்பட்ட அறைகளிலேயே சமூக இடைவெளிகளை பேணி சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாக கல்வி கற்று வருகின்றனர் இப்போதைய ஏற்பாடு தொடர்பில் சில பெற்றோர்கள் மன வருத்தத்தை தெரிவித்துள்ளனர் குழந்தைகள் மற்றும் மாணவர்களிடையே சமூகமயப்படுத்தப்படல் தன்மை குறைவடையலாம் என அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் இதனை கருத்தில் கொண்டு பாடசாலை நிர்வாகம் கருத்து மதிய பூசண இடைவேளிகள் முடிந்த பின்னர் மாணவர்கள் விளையாட அனுமதிக்கப்படும் போது சுதந்திரமாக நண்பர்களுடன் உரையாடலாம் எனவும் முகக்கவசங்கள் சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாக கட்டாயம் செயற்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு பின் பிறந்த ஐந்து வயதுக்கு மேலான சிறுவர்களுக்கான தடுப்பூசி வழங்குவதற்கான அனுமதி அரசாங்கத்தால் தற்போது வரையில் வழங்கப்படாத நிலையில் இந்த புதிய ஏற்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது